ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎச் எப்படி ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணுறது, அதுவும் நம்மளுடைய விசா கார்டு டெபிட் கார்டை யூஸ் பண்ணி இதை வந்து ரீசார்ஜ் பண்ண முடியுமா, இதை வந்து உங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸாக பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் பண்ண முடியும். ஏன்னா டிடிஎச் ரீசார்ஜ் இத்தனை நாட்களாக வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம ஒரு ஷாப்புக்கு போயிட்டு தான் நம்மளுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணும். அதே நீங்கள் ஆன்லைனில் பண்ணால் உங்களுக்கு வந்து இது ஒரு பிஸ்னஸாக கூட பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா, நீங்கள் ஒரு சாதாரண அமௌண்ட்டை வச்சு உங்களுக்கு வந்து கட்டாயம் இதை வந்து ஆன்லைன் பிஸ்னஸாக கூட பண்ணக்கூடிய நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த டைம் பீரியடில் நிறைய பேர் இந்த விஷயத்தை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்கு ஆன்லைன்ல இந்தியால இருக்க சைட் மூலமாக ரீசார்ஜ் பண்ணவே முடியாது. அதுல வந்து நம்ம பண்ணா நம்மளுடைய கார்டை வந்து பிளாக் பண்ணுவாங்க. சோ அதனால வந்து நமக்கு ரீசார்ஜ் பண்ண முடியாது. பட் இதே பாத்தீங்க, நமக்கு ஸ்ரீலங்கால இருக்க ஒரு வெப்சைட் மூலமாக இந்த விஷயத்தை வந்து பண்ணலாம். பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோல பாத்தீங்க, இதே சைட்ட பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். சோ அந்த வீடியோல பாத்தீங்க, நம்ம இந்த சைட்ட பத்தி சகல விஷயங்களும் சொல்லிருந்தோம். பட் அந்த டைம்ல வந்து அது யாருக்குமே தேவைப்படாம இருந்துச்சு. பட் இந்த டைம் பீரியட் அப்படினு பாத்தீங்க, இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா மாறிருச்சு. சோ உங்களுக்கு வந்து உங்களுடைய டிடிஎச் வந்து ரீசார்ஜ் பண்றதுக்கு முக்கியமா ரெண்டு விஷயங்கள் தேவைப்படும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன் கார்டு. ஸோ இது வந்து எல்லாத்துக்கிட்டமே ஓரளவு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிடிஎச் கனெக்ஷனோட நம்பர் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சிலதில் பார்த்தீங்கன்னா விசி நம்பர்னு சொல்லுவாங்க, சிலதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த நம்பர் தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கு அடுத்திருக்க ப்ராசஸை வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிசீவர், அதாவது உங்களுடைய ரிசீவரில் வந்து எப்படியாவது உங்களுடைய நம்பரை வந்து கண்டுபிடிக்கணும். சன் டிரெக்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, அந்த கார்டை கலட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பரை கண்டுபிடிக்கலாம். இதே வீடியோ கால்ல பாத்தீங்கன்னா ரிமோட்ல வந்து பச்சை கலர் பட்டன் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணா கண்டுபிடிக்கலாம். டிஷ் டிவில பாத்தீங்கன்னா அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கனெக்ஷன்லயுமே அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் அப்படிங்கறது வந்து கட்டாயம் கொடுத்திருப்பாங்க. இந்த அக்கவுண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய பேர்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்க மாட்டாங்க, வேற யாராச்சும் பேர் ஒருத்தர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரோ உங்களுடைய போன் நம்பரோ இதுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. சோ கட்டாயம் அந்த அக்கவுண்ட் நம்பர் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டீங்க உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்றது மட்டும்தான் இருக்கு. சோ நிறைய பேருக்கு வந்து ஆன்லைன்ல ரீசார்ஜ் பண்றது வந்து தெரியாமல் இருக்கு. நிறைய பேர் இந்த ஷாப்ல போயிட்டு தான் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இன்னுமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நமக்கு வந்து ஆன்லைன்லயே ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால நான் இத்தனை நாட்களா ஒரு வருஷமா நானும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ எந்த ஒரு இஷ்யூவும் வந்ததில்லை. உங்களுக்கு வந்து சேனல்ஸை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ அதுக்கு கண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சேனல்ஸை வந்து அப்டேட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு சேனல்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் அதையும் வந்து ரிடியூஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி சர்வீஸையும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது கூட பாத்தீங்கன்னா இவங்க ரீசார்ஜ் பண்ற ரேட் வந்து ஓரளவு ஓகே, நம்ம இப்ப பே பண்றதை விட இந்த அமௌண்ட் வந்து ஓகே அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. சோ அதனால தான் இந்த சைட்டை பத்தி வீடியோ போடுறோம். இதே பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் பிசினஸா கூட பண்ணலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா டிடிஎச் ரீசார்ஜ் வந்து இவங்களுடைய டீலர்ஸ் அக்கௌண்ட்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணி ஆன்லைன் ரீலோட்ஸ் கூட உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நீங்க இவங்களோட வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவங்களுடைய டீடைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா கொடுப்பாங்க. சோ அதை வச்சு உங்களுக்கு வந்து டீலரா கூட ஜாயின் பண்ணலாம். இந்த டைம் பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்பவுமே கஷ்டமான ஒரு டைம் பீரியட்ல தான் இருக்கும். இது வந்து நல்ல ஒரு சான்ஸ், உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிருக்கு. சோ நீங்க வந்து இதை வந்து ஆன்லைன் பிசினஸா கூட பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர்ஸ் இருக்கும், அதுல இருந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டு நீங்க வந்து உங்களுடைய ரீசார்ஜ் வந்து பண்ணலாம். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தடா வந்து இருக்கும். சோ நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி ஆன்லைன்ல ரீசார்ஜ் பண்றது அப்படின்னு. சோ கட்டாயம் வந்து டீலர்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா அவங்களோட வாட்ஸ்அப்ல நீங்க வந்து கண்டாக்ட் பண்ணலாம். கண்டாக்ட் பண்ணா உங்களுக்கு வந்து அவங்க வந்து மீதி டீடைல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ நம்ம இப்ப போய் ஒரு ரீசார்ஜ் வந்து பண்ணி பார்க்கலாம், உண்மைக்குமே ரீசார்ஜ் ஆகுதா இல்லையான்னு. சோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கூகுள் ஓபன் பண்ணிடலாம். கூகுள் ஓபன் பண்ணி உங்களுக்கு வந்து மை டிடிஎச் பே அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டை வந்து பார்க்கலாம். இதே விஷயம் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் போன்ல பண்ணணும்னாலும் இதே மாதிரி தான். ஜஸ்ட் கூகுள் ஓபன் பண்ணி மை டிடிஎச் பே அப்படிங்கறத வந்து உங்களுக்கு டைப் பண்ணி இவங்களுடைய சைட்டுக்கு வந்து நம்ம போகலாம். சோ சர்ச் பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்டாவே ஷோ ஆகுற இந்த சைட் தான் mydithpay.com அப்படின்னு நமக்கு ஷோ ஆகும். சோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஓபன் பண்ணணும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா லெட்ஸ் கோ ஃபாஸ்டர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல குயிக்
ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்க கிடைக்கும். ஸோ இவங்களுடைய சகல விதமான டீடைல்ஸையும் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னாலும் கிரியேட் பண்ணலாம், இல்லைனா குயிக் ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி கூட உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதனால வந்து கட்டாயம் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு மை அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாகின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய டீடைல்ஸை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். என்டர் யுவர் நேம், கண்ட்ரி, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு பிறகு வந்து ப்ரொசஸ் டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, நான் என்னுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கண்ட்ரியை செலக்ட் பண்ணும், அப்புறம் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து செலக்ட் பண்ணும், அப்புறம் லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல நீங்கள் கட்டாயம் என்டர் பண்ணணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு லாகின் பண்ணலாம். ஸோ லாகின் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 43 ரீசார்ஜ் வந்து இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு ரீசார்ஜுக்கு பிறகு சொல்லலை, 43 ரீசார்ஜுக்கு பிறகு தான் இந்த வெப்சைட் வந்து ஒரு நல்ல வெப்சைட் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ரீசார்ஜில் வந்து நீங்கள் என்ன அமௌண்ட்டை பே பண்ணணும் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டான விஷயமாக நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து கட்டாயம் இருக்கணும். அதுதான் நான் சொன்னேன், கட்டாயம் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ டிடிஎச் ஸ்டேட்டஸில் வந்து ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிடிஎச் ப்ரொவைடரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்கள் அதை செலக்ட் பண்ணணும், உங்களுடைய நம்பரை வந்து கீழே என்டர் பண்ணணும். என்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதில் டீடைல்ஸ் ஃபுல்லாக இந்த இடத்துல வந்திருக்கு. அதில் நீங்கள் இந்தியன் ருபியை எவ்வளோ பே பண்ணுறீங்க அப்படின்னு நமக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய பேக்கேஜை பற்றி சகல விதமான விஷயங்களையும் இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதுதான் நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட். ஸோ 300 ரூபாய் தான் நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய இந்தியன் ருபி வந்து இதுதான். ஸோ நம்மளுடைய நம்பரை வந்து கோப்பி பண்ணி எடுத்துடலாம். குயிக் ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவங்களுடைய ரீசார்ஜ் சைட்டுக்கு வந்து போகலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடிஎச் ப்ரொவைடரை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு நம்பர் என்டர் பண்ணணும். பேமெண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா வாலெட் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது உங்களுக்கு விருப்பமோ அதை வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். நான் வந்து கார்டை தான் செலக்ட் பண்ணேன். ஸோ கட்டாயம் கார்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே நீங்கள் வந்து உங்களுடைய இந்தியன் ருபியை வந்து நீங்கள் பே பண்ணணும், 300 ரூபாய் அப்படிங்கிறத வந்து என்டர் பண்ணணும். உங்களுக்கு வந்து கீழே பார்க்கலாம், அதுலேயே நீங்கள் வந்து ஸ்ரீலங்கன் ருபீஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ அதில் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கீழே பார்க்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து டிஸ்டிவியில் வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறனும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடையும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிவி இந்தியா அப்படிங்கிற சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் ரீசார்ஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணி கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய மந்த்லி அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதுவும் 300 ரூபா தான். நம்ம டிடிஎச் ஸ்டேட்டஸில் பார்த்ததும் 300 ரூபா தான். ஸோ 300 ரூபா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஓகே, ரெண்டு பக்கம் 300 ரூபா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்கன் ருபீஸ் பார்த்தீங்கன்னா 945 ரூபா நம்ம பே பண்ணணும். உங்களுடைய டிடிஎச்க்கு வந்து இதை விட குறைவான ப்ரைஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் குறைவாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து குயிக் ரீசார்ஜை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பரும் டிடிஎச் ப்ரொவைடரும் சரியாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் ரீசார்ஜ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேமெண்ட் மெத்தட். ஸோ பேமெண்ட் மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. விசா, மாஸ்டர் கார்டு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்லைன் கார்டு வந்து யூஸ் பண்ணலாம், டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் வாலெட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா விஸ்வ, ஃப்ரீமி, யூபே, ஈஸி கேஷ் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து நம்ம அக்ரி பண்ணிட்டு ப்ரோசஸ் டு பே அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்டு டீட்டெயில்ஸை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ என்னுடைய கார்டு டீட்டெயில்ஸை வந்து நான் என்டர் பண்ணிடுறேன். ஸோ உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸை சரியாக இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இதுக்கு எடுத்துருக்க பேமெண்ட்டை வந்து பண்ணலாம். கார்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக என்டர் பண்ணதுக்கு பிறகு பே அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்துருக்கு. ஸோ அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணதுக்கு பிறகு கன்ஃபார்ம் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். இந்த லோட் ஆகிறது வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பேமெண்ட் வந்து ரீடிரெக்ட் ஆகும். இந்த மை டிடிஎச் பே அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்து ரீடிரெக்ட் ஆகும். இந்த ரீடிரெக்ட் பண்ணி இங்கே வர வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ரொசஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஷோ பண்ணுவாங்க. இந்த அளவு விஷயங்கள் தாங்க மொத்தமாக இதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த அளவு நிமிஷங்கள் தான் போணுச்சு. ஸோ இதை வந்து குயிக்காகவே ரீசார்ஜ் பண்ணிடலாம். ரீசார்ஜ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு டவுட்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நம்மளுக்கு பேசலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு சேனல் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சேனல்ஸை ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பேசி இந்த விஷயங்களை வந்து ஈஸியாகவே பண்ணலாம். ஸோ அவங்களோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா அவங்க தமிழ்லையாக இருந்தாலும் பேசுகிறதுக்கு ரெடி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் வந்து நீங்கள் கட்டாயம் அவங்களோட பேசி உங்களுக்கு வந்து இதை
வந்து பண்ணிக்கொள்ளலாம். மறுபடியும் நம்ம டிடிஎச் ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டு நம்மளுடைய சர்வீஸ் ப்ரொவைடரை செலக்ட் பண்ணி நம்மளுடைய நம்பர் என்டர் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய ரீசார்ஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரீசார்ஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. ஸோ அடுத்த மாதம் 27ஆம் தேதி தான் இனி நான் வந்து பே பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஷோ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ரீசார்ஜ் அப்படின்னு நம்மளுக்கு அது ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ எவ்வளவு குயிக்காக வந்து ரீசார்ஜ் ஆகிருச்சு பார்த்தீங்கன்னா அந்த அளவு ஃபாஸ்ட்டாகவே ரீசார்ஜ் ஆகும். ஸோ உங்களுக்கும் ஈஸியாகவே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணலாம். ஸோ இதுலேயே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா டீலர்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம்னா பேக்கேஜஸாக இருந்தாலும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் டீலர் ஆக விரும்புறீங்கன்னா நீங்கள் வந்து இவங்களோட டீலர் ஆகி உங்களுக்கு வந்து பேமெண்ட்டை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் வந்து இவங்கள்ட்ட வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணீங்கன்னா அவங்க வந்து சகல விதமான டீட்டெயில்ஸையும் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது ஒரு நல்ல ஆன்லைன் பிஸ்னஸாக கூட பண்ணலாம். ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கும் வந்து இது ஈஸியான மெத்தட்லேயே உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணலாம். குயிக்காகவே வந்து ரீசார்ஜ் ஆகிரும், எந்த ஒரு பயமும் தேவையில்லை. கட்டாயம் இதில் ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாக்ஸை வந்து நம்ம கட்டாயம் ஆன் பண்ணி வச்சிருக்கணும். அதை ரீசார்ஜ் பண்ணும்போதே கீழே க்ரீனில் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க உங்களுடைய பாக்ஸை வந்து ஆன் பண்ணி வைங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் பாக்ஸை வந்து ஆன் பண்ணி வச்சா மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ண உடனே வந்து உங்களுக்கு குயிக்காகவே ரீசார்ஜ் வரும். ஸோ இந்த விஷயம் வந்து கட்டாயம் பண்ணுங்க, நான் அதை அதில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும், நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியாமல் இருந்திருக்கும். இந்த வீடியோ வந்து கட்டாயம் உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் இந்த மாதிரி தெரியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த வீடியோ வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.